السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله صلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக சஹீத் ஜலீல் என்ற ஒரு சகோதரர் அறிஞர் பிஜே அவர்களின் திருக்குர்ஆன் தமிழாக்கத்தை பொதுமக்கள் பார்க்கக்கூடாது என்று ஒரு கருத்தை பதிவிட்டு ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவுக்கு நாங்கள் திருக்குர்ஆன் அடிப்படையிலும் ஹதீஸ் அடிப்படையிலும் பதிலளித்து இருந்தோம். மீண்டும் அந்த சகோதரர் நாம் பேசிய மறுப்பு வீடியோவுக்கு ஒரு பதிலை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதில் வீடியோவுக்கு என்ன தலைப்பு போட்டிருக்கிறார் சொன்னா, சிடிஜே சகோதரர் அப்துல் ராசிக் அவர்களுக்கு அன்பான அழைப்பு என்று போட்டிருந்தார். அவருடைய அன்பான அழைப்பை அன்பாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு நாங்கள் பதிலளிப்பதற்கு முன் வந்திருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, சஹீத் ஜலீல் என்பவர் என்னென்ன வாதங்களை முன்வைத்திருக்கிறார் என்பதும் அந்த வாதங்கள் மார்க் அடிப்படையிலும் மனசாட்சி அடிப்படையிலும் சரியானதா என்பதை நாம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர் என்ன ஆரம்பத்திலே சொல்கிறார் என்று சொன்னா, நாங்கள் அல் குர்ஆனை பார்க்க வேண்டாம் என்று பொதுவாக சொன்னோமா? சகோதரர் பிஜே அவர்களுடைய தர்ஜுமாவை மாத்திரம்தானே பார்க்க வேண்டாம் என்றும், பல்வானை ஜும்மா மசீதில கொள்கைவாதிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சபையில பிஜே அவர்களுடைய தர்ஜுமாவை பார்க்கலாமா என்று கேள்விகள் எழுப்பப்படுகின்ற நேரத்தில், அவருடைய தர்ஜுமாவை பார்த்துடாதீங்க, அசத்திய கொள்கை நிறைந்தது என்றுதானே சொன்னோம். தர்ஜுமாக்களையே பார்க்க கூடாது என்ற விதத்துல எந்த ஒரு தர்ஜுமாவும் நேரடி மொழிபெயர்ப்பையும் நீங்கள் பார்க்கவே வேண்டாம் என்ற மாதிரி ஒரு கருத்துல அப்துல் ராசிக் என்பவர் பதில் சொல்கிறார். இது சரியா என்று அவர் சில விளக்கங்களை சொல்றாரு. முதல்ல அறிஞர் பிஜே அவர்களுடைய தர்ஜுமாவை பார்க்க வேண்டாம் என்று நீங்கள் சொல்வது தவறு என்றுதான் நாங்களும் சொல்கிறோம். எல்லா தர்ஜுமாவையும் பார்க்க வேண்டாம் என்று நீங்க சொன்னதாக நாங்களும் சொல்லல. ஆனா நாங்க என்ன சொல்ல வர்றோம், ஒருவருடைய கருத்தை இன்னொருவர் கேட்கவே கூடாது பார்க்கவே கூடாது என்று சொல்வது ஒரு சரியான நிலைப்பாடா? அசத்தியவாதிகள் வழிகேடர்கள் குஃப்ரியத்தில் இருக்கக்கூடியவர்கள் கையாளக்கூடிய ஒரு வழிமுறையா அல்லது நேர்வழியில் இருக்கக்கூடியவர்கள் கையாளக்கூடிய ஒரு வழிமுறையா? இதைத்தானே நாங்கள் கேள்வியா கேட்டோம். இந்த வீடியோல எது அடிப்படையான கருத்தா இருக்குது? அறிஞர் பிஜேயின் தர்ஜுமாவை பொதுமக்கள் பார்க்க கூடாது. இந்த நிலைப்பாடு சரியா உங்கள் பார்வையில்? அவர் அசத்திய கருத்துக்களே சொல்வதாக வைத்துக் கொள்வோம். அசத்திய கருத்துக்களே சொல்வதாக இருந்தாலும் அறிஞர் பிஜேயின் தர்ஜுமாவை பொதுமக்கள் பார்க்க கூடாது என்று மக்களுடைய கருத்து சுதந்திரத்துக்கு நீங்க ஒரு தடையை ஏற்படுத்துறீங்களே, இது மார்க்க ரீதியாக சரியா? அறிஞர் பிஜேயுடைய தர்ஜுமாவை மக்கள் பார்க்க வேணாம் என்று நீங்க சொல்றது சரியான நிலைப்பாடா? இதை கொஞ்சம் நாங்க ஆய்வு செஞ்சு பார்ப்போமா? மார்க்கத்தின் அடிப்படையிலும் மனசாட்சியின் அடிப்படையிலும் நாங்க கொஞ்சம் இதை ஆய்வு செஞ்சு பார்ப்போமா? முதலில் நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், ஒருவர் ஒரு தாவா பணியில் இருக்கிறார், ஒரு அழைப்பு பணியில் இருக்கிறார், அல்லது ஒரு கருத்தை பிரச்சாரம் செய்கிறார். இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் அசத்திய கருத்துக்களாக இருக்கக்கூடிய எதையுமே நீங்க கேட்க கூடாது என்று பிரச்சாரம் செய்யலாமா? அப்படி பிரச்சாரம் செஞ்சா உலகத்தில் யாருடைய கருத்தாவது யாராவது கேட்க முடியுமா? யாருடைய கருத்தாவது பிரச்சாரம் செய்ய முடியுமா? முடியாமல் போய்விடும். ஒருவர் சத்தியம் என்று ஒன்றை சொல்கிறார், அது இன்னொருவருக்கு அசத்தியமாக இருக்கும். அசத்தியமாக இருக்கக்கூடிய எந்த கருத்தையும் யாருமே காது கொடுத்து கேட்க கூடாது என்பது ஒரு நிலைப்பாடாக இருந்தார். அந்த நிலைப்பாடுதான் உலக மக்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று இருந்தால் உலகத்துல யாருடைய கருத்தாவது யாராவது செய்வடித்து கேட்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமா? உதாரணமாக சொல்வதாக இருந்தா, நாங்கள் காஃபிர்களுக்கு இஸ்லாத்த சத்தியம் என்று எடுத்து சொல்றோம். நம்முடைய தரப்புல இருந்து நாம் இஸ்லாம் சத்தியமானது என்று காஃபிர்களுக்கு சொல்கிறோம். காஃபிர்களுடைய பார்வையில் நம்முடைய கொள்கை அசத்தியமா இல்லையா? அவர்களுடைய பார்வையில் அப்ப அசத்தியமான கொள்கையை காது கொடுத்தே கேட்க கூடாது என்பது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று வந்தால் காஃபிர்கள் நம்முடைய சொல்ல கேட்காம போயிடுவார்களே என்று அவங்களோட பார்வையில நாம் சொல்லக்கூடியது அசத்தியம். அப்ப அவங்க அசத்தியத்தை கேட்க கூடாது என்ற கொள்கையை அவங்க கண்டுபிடிச்சாங்கடா, நாங்க சொல்ற இஸ்லாத்தை அவங்க காது கொடுத்து கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்ப உலகத்துல யாராவது யாருக்காவது தாவா பண்ண முடியுமா? யாரு சொல்ற கொள்கையாவது யாராவது கேட்பாங்களா? கணவன் மனைவி இரண்டு பேர் இருக்கிறார்கள், இரண்டு பேருக்கு மத்தியில நூத்துக்கு நூறு கருத்துல உடன்பாடு இருக்குமா? முரண்பாடுகள் இருக்கும்.
முரண்பாடாக இருக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களாக இருக்கக்கூடிய ஒன்றை கணவன் சொல்லும்போது அப்ப மனைவி காது கொடுத்து அது கேட்க கூடாதா? அவக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்குது. எனவே கணவன் சொல்ற இந்த விஷயத்தை நான் காது கொடுத்தே கேட்க மாட்டேன். அப்ப உலகத்துல எல்லாருமே தனித்தனியாக இருந்து அவங்க அவங்களோட கொள்கையை அவங்க அவங்களோட கருத்தை அவங்க அவங்க மட்டுமே தனியா பேசிக்கொண்டு புலம்பிக்கொண்டு இருக்க வேண்டி வரும். இது ஒரு நிலைப்பாடா? இது சரியானதாக இருக்குமா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அடுத்தது பாருங்க, அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் அருள்றான், அது 100% உண்மையானது, எந்த ஒரு அசத்தியமும் கலக்காதது, தூய்மையானது. அப்ப அல்லாஹ் அப்படி குர்ஆன இறக்கி அருளினானோ அதே மாதிரி அல்லாஹ் தஆலா ஒரு தஃப்ஸீரை இறக்கி விட்டாதான் 100% அந்த தஃப்ஸீரும் சரியாக இருக்கும். அல்லது உலக மக்கள் அனைவருக்கும் அந்தந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அவங்களோட மொழியில அல்லாஹ்வே ஒரு தர்ஜுமாவை செஞ்சு இறக்கினாதான் அல்லாஹ் சொன்ன தரத்துல அரபு மூலத்துல எப்படி அது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே கருத்துல தர்ஜுமாவும் வரும், தஃப்ஸீரும் வரும். அப்படி இல்லாம மனிதர்கள் ஒரு விஷயத்துல நுழைவார்கள் என்று சொன்னால், மனிதர்கள் ஒரு விஷயத்துல தலையிடுவார்கள் என்று சொன்னா அதுல மனிதர்கள் தலையிட்ட காரணத்தினால் தவறுகள் நிகழுமா இல்லையா? உங்க பார்வையில அறிஞர் பிஜே அவர்களுடைய தர்ஜுமா தவறானது, அதுல தவறுகள் இருக்குது என்று சொன்னா அவருடைய தர்ஜுமால மட்டும்தான் தவறு இருக்குமா? உலகத்துல மத்த தர்ஜுமாக்கள்ல தவறுகளே இருக்காதா? 100% எப்படி குர்ஆன் அல்லாஹ்வினால் அருளப்பட்ட வேதம் சரியானதாகவே இருக்கிறதோ அதே மாதிரி இருக்கக்கூடிய தர்ஜுமாக்களும் 100% சரியானது என்று நீங்க சொல்ல போறீங்களா? அப்படி சொல்லலாமா? சொல்ல முடியாது, தவறுகள் இருக்கும். அப்ப தவறுகள் இருந்தால் அந்த தவறுகள் இருக்கக்கூடிய நிலையில் அதை அங்கீகரித்து தானே எல்லாருக்கும் வாசிக்க சொல்லணும். அப்ப நீங்க சொல்ற மாதிரி அறிஞர் பிஜி அவர்களுடைய தர்ஜுமால தவறு இருக்குது, அதை யாருமே பாத்துறாதீங்க வாசிக்கிறாதீங்க, நாங்க ஒரு தர்ஜுமாவை சொல்றோம், அந்த தர்ஜுமா 100% சரியான தர்ஜுமாவா இருக்குது, அதை மட்டுமே எல்லாரும் பாருங்க சொன்னா நீங்க தர்ஜுமாவை அல்லாஹ்வுடைய கலாமுக்கு நிகராக ஆக்குகிறீர்கள். அப்படி ஏதாவது ஒரு தர்ஜுமா இருக்க முடியுமா? தஃப்ஸீர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு தஃப்ஸீர இமாம் எழுதி இருந்தால் அதுல 100% அந்த தஃப்ஸீர் சரியா இருக்குமா? அதுல தவறு இருக்காதா? தடுமாற்றங்கள் இருக்காதா? சர்ச்சைக்குரிய செய்திகள் இருக்காதா? பலவீனமான கருத்துக்கள் இருக்காதா? அப்படின்னு சொன்னா எல்லா தர்ஜுமாவும் தூக்கி எறிய வேண்டி வந்துடும், எல்லா தஃப்ஸீர்களையும் தூக்கி எறிய வேண்டி வந்துடும். அப்ப நீங்களே சலஃப் கொள்கையிலிருந்து வெளியே வர வேண்டி வரும். இமாம்களுடைய தஃப்ஸீர்கள் எல்லாம் தவறு, ஒரு தவறு இருந்தாலும் ரெண்டு தவறு இருந்தாலும் தவறான கருத்து இருக்கக்கூடிய தஃப்ஸீரை வாசிக்க கூடாது என்று நீங்கள் அறிவிக்க வேண்டி வரும். அறிவிப்பீர்களா? நாங்கள் கேட்கிறோம், அதை செய்ய மாட்டீங்க. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு நன்மை தீமை என்று ரெண்டு வழி அல்லாஹ் காட்டுறான். அல்லாஹ்வே திருக்குர்ஆன்ல சொல்லும் போது மனிதர்களுக்கு நன்மை தீமை என்ற இரண்டு வழிகளை நாம் காட்டியுள்ளோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப மனிதர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டும் போது ரெண்டு வழி அல்லாஹ் காட்டுவான். எதுக்கு அல்லாஹ் தீமை என்ற வழியை காட்டுறான்? தீமையை மனிதன் அறிய வேண்டும், ஆனால் அதில் ஈடுபடக்கூடாது. இது என்பதற்காகத்தானே அல்லாஹ் தஆலா நன்மை தீமை என்றதுல தீமை என்றதை அல்லாஹ் காட்டுறான். இல்லாட்டி உலகத்துல மனிதர்கள் தீயதை பார்க்கவே கூடாது, தீயதை கேட்கவே கூடாது, தீயது என்ன என்று அறியவே கூடாது என்று இருந்தா அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல நன்மையை மாத்திரமே இறக்கி இருப்பானே, தீமை என்றதே இல்லாம இருந்திருக்குமே. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? தீமை என்ற வழியை காட்டி அதை அறிஞ்சிக்கோ, ஆனா செயல்படாதே. இதுதானே சோதனை. உன் பார்வையில உண்டு அசத்தியமாகவே இருந்தாலும் அதை யாருமே அறியவே கூடாது, அதை பார்க்கவே கூடாது, அதை வாசிக்கவே கூடாது என்பது இஸ்லாத்துல வழிமுறை உண்டா? எதுவென்று தெரிந்து கொள்ள வேண்டும், அசத்தியம் என்னன்றது அறிஞ்சு கொள்ளணும். அறிஞ்சு கொண்டால்தான் அந்த அசத்தியத்திலிருந்தே விடுபடலாம். இதுதானே அல்லாஹ்வுடைய சுன்னத்து, அல்லாஹ் ஏற்படுத்தின வழிமுறை. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நாங்க இஸ்லாத்தை எத்தி வைக்கின்ற நேரத்தில், காஃபிர் சமூகத்துக்கு இஸ்லாத்தை நாங்க எத்தி வைக்கின்ற நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க? அவங்க எங்களோட வாதங்களுக்கு வருவாங்க, அவங்க சில சான்றுகள் எடுத்து காட்டுவாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த சான்றுகள் என்ன என்று நாங்களே அவங்க கிட்ட கேட்கணும். அல்லாஹ் சொல்றான், யூதர்கள் சொல்வார்களாம், வக்காலுள்ள யதுகுல ஜன்னத்தை இல்லாமன்கான ஹூதன் அவன் அசாரா, யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருந்தாலே தவிர சொர்க்கத்துக்குள்ளே நுழைய முடியாது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், குல் ஹாத்து புர்ஹானக்கும் இன் குந்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தா உங்களுடைய சான்றுகளை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப சான்றுகளை கொண்டு வருவதற்கு நாங்கள் அவர்களுக்கு அறைகூவல் விடுப்பதாக இருந்தா அவர்களுடைய சான்றுகள் என்னவென்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டுமா இல்லையா?
உங்க பார்வையில உங்க அசத்தியமா இருந்தா அந்த அசத்தியத்தை யாருமே என்னண்டு விளங்காமலே இருக்கணும்ன்றது பொய் தவறு என்பது இதன் மூலம் தெரிகிறதா இல்லையா? அசத்தியமாக இருந்தாலும் நாங்கள் விளங்கி வைத்திருக்க வேண்டும், இது அசத்தியம், இதுல வந்து தவறான ஒன்று சொல்லப்பட்டுள்ளது, எனவே அந்த தவறை விட்டு நாங்கள் விலகணும் என்ற அந்த அறிவு அவனுக்கு கிடைக்கணும். அதனால தான் அல்லாஹ் கொண்டு வர சொல்றான். அவன் கொண்டு வரும் பொழுது இதுக்கு பதிலாக என்னன்னு தெரியாது என்று இருக்க முடியாது. நாங்கள் அதை முன்கூட்டியே பார்த்து அவங்க என்ன வாதம் வச்சிருக்கிறாங்கன்றத தெரிஞ்சு அது தவறு என்றதை நாங்கள் புரிஞ்சு அவங்களுக்கு விளக்குறதுக்காகத்தானே அல்லாஹ் கொண்டு வர சொல்றான். அப்ப அசத்தியமான ஒரு கருத்தா இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்றான், சுதந்திரத்தை கொடுக்கறான். ரெண்டையும் கேளு. அதுதான் அல்லதீன யஸ்தமியூன் அல் கௌல ஃபயத்தபியூன் அஹ்ஸன, சொல்லை செவிமடுப்பார்கள் அதிலே அழகானதை பின்பற்றுவார்கள். செவிமடுக்கிறத தடுப்பதற்கு நீங்கள் யார்? அல்லாஹ்வே செவிமடுக்க சொல்றான், சுதந்திரத்தை கூட என்றார். அப்ப யாராக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் அவங்க செவிமடுக்க வைக்கணும். செவிமடுத்த பிறகு எது சத்தியம் எது அசத்தியம் என்றத நாம் என்ன செய்யணும், அவங்களுக்கு விளங்கப்படுத்தி வச்சு இதுதான் சத்தியம் இது அசத்தியம் என்றதை நீங்க பாருங்க என்ற ஆதாரத்தோடு சொல்லும் பொழுது அவங்களுக்கும் அவங்களோட பகுத்தறிவை கொண்டு அவங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு இது அசத்தியமா இருக்குது எனவே இதை விட்டு நாங்கள் விலகணும் என்று முடிவெடுப்பார்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய வழிமுறையாக இருக்கிறது. அடுத்ததாக அறிஞர் பிஜியோட தர்ஜுமாவை பார்க்கவே வேணாம் என்று சொல்றதுல அதுல அடங்கிருக்கக்கூடிய உள்நோக்கம் என்ன தெரியுமா? அதுல இருக்கக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? நீங்கள் அவருடைய கருத்து பொதுமக்களிடம் சென்று பொதுமக்கள் அதன் மூலம் ஈர்க்கப்படுவார்கள் என்று அஞ்சுகிறீர்கள். இதுதானே அது கருத்தம். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன செய்யணும், தாராளமா பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க எந்த கேள்வி என்றாலும் எங்ககிட்ட கேளுங்க, அவருடைய தர்ஜுமாவை வாசிச்சுட்டு எந்த கேள்வி என்றாலும் எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் அந்த கேள்விகளுக்கு என்ன செய்வோம், பதில் தருவோம். நம்மிடம் பதில் இருக்கிறது அல்லது முன்கூட்டியே நாங்கள் பதில் கொடுத்துருக்கிறோம். இதையும் பார்த்து அதையும் பாருங்கன்னு நீங்க தைரியமா சொல்லியிருக்கணும். அப்படி இல்லாம இப்ப தர்ஜுமாவை கேட்க வேணாம் பார்க்க வேணாம் என்று தடுக்கிறதுல இருந்து என்ன விளைவு தெரியுமா? உங்ககிட்ட பதில் இல்ல, மக்கள் ஏதாவது விசித்திரமா கேள்வி கேட்டாங்கன்னா நாங்க தடுமாறி நிற்க வேண்டி வரும். அதனால் தான் பயந்து முன்கூட்டியே கேட்க விடாம அந்த வழியை அடைக்கக்கூடிய வேலையை நீங்க பண்றீங்க. அப்ப எந்த அளவுக்கு நீங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு அசத்தியமானது என்று விளங்குது. குர்ஆனை பார்க்க வேண்டாம் குர்ஆனை கேட்க வேண்டாம் என்று வசனத்தை எடுத்து காட்டி நாங்கள் சொன்னோம். அது அடிப்படையான பஞ்சாயத்து இல்ல. எதுக்கு சொன்னோம் தெரியுமா? ஆரம்ப காலத்துல வழிகேடர்கள், நாங்கள் மக்களை திரட்டி நேர்வழியைக்கு மக்களை அழைத்து மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லும் போது நம்முடைய கூட்டங்களுக்கு மக்கள் வர வேண்டாம் என்று தடுத்தார்கள். நம்முடைய சொல்லை செய்மடுக்க கூடாது என்று தடுத்தார்கள். அப்படி தடுத்த நேரத்தில் நாங்க என்ன சொன்னோம், இதே வசனத்தை மேற்கோள் காட்டி அசத்தியவாதிகள் இப்படித்தான் செய்வார்கள். அசத்தியவாதிகளுடைய அளவுகோல் என்ன தெரியுமா? காஃபிர்கள் அந்த காலத்துல குர்ஆனை செவிமடுக்க வேண்டாம் என்று எப்படி மக்களை தடுத்தார்களோ அதே மாதிரி அசத்தியவாதிகள் செய்தி போய் சேரக்கூடாது சத்தியம் போய் சேரக்கூடாது என்பதற்காக தடுப்பார்கள், தடை விதிப்பார்கள், உங்களோட சுதந்திரத்தை பறிப்பாங்க, செய்மடுக்க வேண்டாம் என்று தடை போடுவாங்க. இதுல நீங்க சிக்க வேண்டாம் மக்களே என்று சுன்னத் ஜமாத்துக்காரர்கள் நம்முடைய செய்திகளை தடுத்த நேரத்தில் எந்த வசனத்தை மேற்கோள் காட்டி நாங்க பேசினோமோ அதைத்தான் உங்களுக்கு மேற்கோள் காட்டினோம். நீங்க தர்ஜுமாவை பார்ப்பதே வலிக்கிறது என்று சொன்னதற்காக நாங்கள் சொல்லவில்லை, உங்களுக்கும் அது புரிகிறது. எதற்காக நாங்கள் இதை சொன்னோம் என்றா, கருத்து போய் மக்களுக்கு சேருவதை ஏன் தடுக்க வேண்டும்? மக்கள் சுதந்திரமாக அதை செய்மடுக்கட்டும், சத்தியம் எது அசத்தியம் எது என்று மக்கள் புரிந்து கொள்ளட்டும். இந்த கருத்தினத்தான் நாங்கள் சொன்னோம் என்றதை நிரூபிக்கும் விதமாக என்பதையும் சேர்த்துதானே சொன்னோம். சொல்லை மக்கள் செய்யமடுப்பார்கள் அழகானதை பின்பற்றுவார்கள். கொடுங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, சுதந்திரத்தை கொடுங்க, அவங்க பார்த்து முடிவெடுக்கட்டும். நீங்க விலகப்படுத்துங்க, உங்களோட தரப்பு உள்ள நியாயத்தை நீங்க விலகப்படுத்துங்க. பொதுமக்கள் ரெண்டையும் செய்யமெடுக்கட்டும், எது சத்தியம் என்றதை பொதுமக்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதற்காக நாங்க சொன்னமே தவிர தர்ஜுமாவே பார்க்க வேணாம் என்ற ஒரு வழிகட்ட சிந்தனையில் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக நாங்களும் சொல்லவில்லை. அது உங்களுக்கும் புரிகிறது. ஆனா என்ன, நீங்க சொல்லிட்டீங்களே அவசரப்பட்டு பிஜே தர்ஜுமாவை பார்க்கிறாதீர்கள், மக்களே அதுல அசத்தியம் இருக்குது அதை செய்மடுத்துறாதீங்க என்று சொல்லி எப்படி மக்களுடைய அந்த கருத்து சுதந்திரத்தை தடுத்தாங்களோ செய்மடுக்கும் சுதந்திரத்தை தடுத்தாங்களோ அந்த மாதிரி வேலை பார்க்காதீங்க என்பதற்காகத்தானே அதை சொன்னோம். இது உங்களுக்கு புரியலையா அல்லது புரியாத விதத்தில் நடிக்கிறீர்களா? இதுதான் கேள்வி. அடுத்தது ஒரு வாதத்துக்கு அறிஞர் பிஜேயுடைய தர்ஜுமாவை நீங்க வாசிக்க கூடாது என்று சொல்வதாக இருந்தால் குறைந்தபட்சம் நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? நீங்கள் அறிஞர் பிஜே முன்னாடி
தவறுகள் எல்லாத்தையும் பட்டியல் போட்டு அவர் முன்னாடி இருந்து விவாதித்து இருக்க வேண்டும். விவாதித்து விட்டு பாருங்கள், பிஜே என்பவருடைய இந்த கருத்துக்கள் அசத்தியமானது என்பது நாங்கள் முன்னாடி இருந்து நிரூபித்து விட்டோம், இனிமேல் மக்கள் இதை பார்க்காதீங்க என்று நாங்கள் சொல்றோம், நிரூபிச்சுட்டுதான் சொல்றோம் என்று குறைந்தபட்சம் நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா நீங்க அப்படியும் சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும், நிரூபித்து விட்டோம், இந்த மக்கள் இப்ப நீங்க பாக்குறதா பாத்துக்கோங்க, அவருடைய அசத்தியத்தை நாங்க தோலுரிச்சிட்டோம், இதுதான் அந்த அசத்தியம் என்றதை நாங்க நிரூபிட்டோம், இனிமேல் அவரோட விருப்பம், நீங்க என்ன வாசிச்சாலும் என்ன கேள்வி எழுப்ப போறீங்க அதான் பதில் கொடுத்துட்டோமே என்று உங்களுடைய கருத்திலே நீங்க சத்தியவாதிகளாக இருந்தா நீங்க அவ்வளவு தில்லில இருந்து பேசியிருக்கணும். சரி, அப்படிமே பண்ண முடியலையா, இந்த நிரூபிச்சிட்டோம் இனிமேல் பார்க்க வேணாம் என்று குறைந்தபட்சம் நீங்கள் சொல்லி இருக்கணுமா இல்லையா? அப்படி நீங்கள் அறிஞர் பிஜே முன்னாடி வந்து நின்று விவாதித்து அதை நீங்கள் சொல்லிருக்கலாம் இல்லை. கேட்டா என்ன சொல்றீங்க, நாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியே பலவிதமான முயற்சிகளை செய்திருக்கிறோம், அதை பிஜேவுடன் விவாதிப்பதற்கு எங்களுடைய உஸ்தாதுமார்கள் பல முயற்சிகளை செய்திருக்கிறார்கள், இஸ்மாயில் சலபி அவர்கள் இன்னும் பல பேர் விவாதத்துக்கு முன் வந்தார் என்று சொல்கிறார். இது பச்சையான ஒரு பொய் இல்லையா? இஸ்மாயில் சலபி அவர்கள் பிஜே அவர்களுடன் விவாதத்திற்கு முன் வந்திருக்கிறாரா, அல்லது வேறு யாராவது ஒரு அறிஞர் அறிஞர் பிஜேவுடன் விவாதத்திற்கு முன் வந்திருக்கிறாரா? முஜாஹித் இப்னு ரசீன் என்பவர் மட்டும் விவாதத்திற்காக வந்தார். பிஜேவுடன் விவாதத்திற்காக வந்து என்ன கேட்டாரு, எனக்கு பிஜேயோட தான் விவாதிக்கணும், வேறு ஆக்களோட எனக்கு விவாதம் தேவையில்லைன்றாரு. சத்தியமா அசத்தியமா என்று நிரூபிக்க வேண்டிய ஒரு களத்துக்கு ஒருத்தர் முன் வந்தா என்ன செஞ்சிருக்கணும், யாரு வந்தாலும் எனக்கு மேட்டர் இல்ல, நான் அசத்தியம் என்றதை தோலுரிச்சு காட்டுவேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனா அவர் என்ன சொன்னாரு, இல்ல எனக்கு பிஜே தான் வேணும், வேற ஆக்களோட விவாதம் இல்லைண்டாங்க. அந்த நேரத்துல அறிஞர் பிஜே ஒரு ஜமாத்தில் இருந்தார், அந்த ஜமாத்தில் ஒரு நிர்வாக நிலைப்பாடு இருந்தது. என்ன நிர்வாக நிலைப்பாடு, யாரை யாருடன் விவாதிக்க வைக்க வேண்டும், யாரு எப்படி விவாதிக்கணும் என்றது ஜமாத் நிர்வாகம் முடிவு செய்யும். முஜாஹித் என்பவருடன் அறிஞர் பிஜே விவாதிப்பதா இல்லையா என்பதை நிர்வாகம் முடிவு செய்யும். முஜாஹிதின் தகுதிக்கு முஜாஹிதின் தரத்துக்கு ஏற்ற ஒருவரை விவாதத்திற்கு ஜமாத் தரும் என்று ஜமாத் சொன்னது, அது மாத்திரமா? அப்படி வரக்கூடிய அந்த ஜமாத்தின் தாயிகள் முஜாஹித் என்பவருடன் விவாதத்திலே தோல்வி அடைந்தால் அது அறிஞர் பிஜேயுடைய தோல்வியாக ஜமாத் ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவித்தது. அதுக்கு பிறகு என்ன, விவாதத்துக்கு வர வேண்டியதானே, வர இருந்துச்சு தானே, ஏன் வரவில்லை? அது வந்து சத்தியத்தை நிலைநிறுத்தணும் என்ற நோக்கம் இல்லை, அவர் மறுத்துவிட்டார். அப்ப எப்படியாவது நழுவுறதுக்கு வாய்ப்பு இருந்தா நழுவி விடுவார். உங்களுக்கு அந்த செய்திகள் என்ன என்று கடந்த கால செய்திகள் பலரும் அறிந்திருப்பீர்கள். அடுத்ததாக அறிஞர் பிஜே தற்போது ஒரு கூட்டமைப்பின் பொறுப்பாளராக இருக்கிறார், தலைவராக இருக்கிறார், ஸ்தாபக தலைவராக இருக்கிறார். இப்ப இந்த ஜமாத்துடைய நிலைப்பாடு என்ன, பிஜே என்பவரை யாராவது விவாதத்துக்கு அழைத்தால் அறிஞர் பிஜே முன்வந்து விவாத சவாலை ஏற்றுக்கொள்வார், விவாதத்தில் களமிறங்குவார் என்பது ஜமாத்துடைய நிலைப்பாடாக தற்போது அறிவித்திருக்கிறார்கள். யாரோடும் தைரியமாக விவாதம் பண்ணும் பிஜே அவர்கள் இலங்கை முஜாஹித் ரசீன் கூட மட்டும் சூனியம் பற்றி விவாதம் பண்ண தயங்குவது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறார். ஒரு தயங்கம்லாம் கிடையாது, ஜமாத்துல இருந்து ஒரு விவாதத்துக்கு வந்தாரையானால் ஜமாத்துல யார விவாதத்துக்கு அனுப்புறதுன்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு தகுதியான ஒரு ஆளை நாங்கள் விவாதத்துக்கு தருவோம்னு சொன்னாங்க, பிஜே தான் வரணும்ன்றார். அப்படி இல்லைன்னா இலங்கை ஆளுக்கு விவாதம் பண்ணேன்னு சொன்னார். இலங்கை ஆளுகிட்ட போய் விவாதத்துக்கு உங்க அழைச்சாங்கன்னா நிகழ்ச்சி போகலை, அதான தவிர நான் ஒரு தயங்குற மேட்டர்லாம் கிடையாது. நாம என்ன செய்யறோம், நீ பிஜே தாங்கிறப்ப ஒரு சாதாரண ஒரு ஆளை கூட அனுப்பி வைக்கிறோம், அவ்வளவு சின்ன மேட்டர் சூனியம்லாம், அதை பத்தி விவாதிக்க பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் வேண்டியது இல்லை நிர்வாகத்துல முடிவு பண்ணி சொன்னாங்க. இப்ப அந்த நிர்வாகத்தில் நம்ம இல்லை, இப்ப அதை சொல்ல அவங்க முடிவெடுக்க முடியாது. இப்ப என்னைய தொடர்பு முறைப்படிய தொடர்பு கொண்டாலேனா கருத்து வேறுபடுற எல்லா விஷயம் சம்பந்தமாகவும் அதுக்கான ஆளாளுக்கு வரக்கூடாது. தாக்கம் ஏற்படுத்த முஜாஹிதுக்கு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஆளாக இருந்தால் நம்ம ரெடியாக சந்திக்க தயாராக இருக்கணும், சரியா? அவங்க முறைப்படி என்ன செய்யணும், நமக்கு வந்து நாங்கள் விவாதம் செய்ய தயார்னு சொல்லணும், அப்போதான் அக்ரிமெண்ட் கூப்பிட முடியும். என்னென்ன இதையோட சூனியம் மட்டுமாக இருக்கக்கூடாது, சூனியமாக இருக்க வேண்டும். நாளைக்கு இன்னொன்று பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, ஒரு சிட்டிங் தான், ஒரு தொடர்புல 5 நாள் 10 நாள் எத்தனை நாள் ஒதுக்கி சூனியம் குரானுக்கு முரண்படுற ஹதீஸ் இதில் எல்லாம் அடிப்படை விஷயங்களை மாற்று கருத்து இருக்கிறதோ அது குறித்து பேசுவதற்கு அவங்க அணுகினார்களே ஆனால் நம்ம தயாராக இருக்கணும். நம்ம ஜமாத்திலிருந்து முடிவெடுக்க முடியாது. இப்போ நான் ஒரு சிங்கிள் தனி நபர், நான் இப்போ என்ன விஷயமாக முடிவெடுக்கலாம், அதனால அவங்க தொடர்பு கொண்டார்களே ஆனால் அப்போ உள்ள முடிவு என்னை சேர்ந்தது தான்,
இருந்தாலும் ஜமாத் இருக்கும்போது கூட்டா முடிவு எடுக்கும் பொழுது அதை ஒட்டுதான் நான் போக முடியும். அவங்க என்ன பார்த்தாங்கன்னு கேட்டா, இது நாங்களே பாக்குற விஷயமா இருக்கும், நீங்க தேவையில்லாம வருவீங்க, இது எங்களுக்கு முடியுமே, நாங்களே விவாதத்தை பண்ணிடுவோமே கான்பிடண்டா சொல்லும் பொழுது இந்த அளவு கண்டு போங்கப்பான்னு சொன்னோம். இவ்வளவுதானே தவிர அதை நான் வந்து நானா பின்வாங்கி அந்த விளையாட்டுலாம் கிடையாது. நிர்வாக ரீதியா எடுக்கிற முடிவு. இப்ப நானா இருக்கும் போதே யாரா இருந்தாலும் இவ்வளவு இருந்தா நான் ரெடிதான். ஆனால் சும்மா போறோம் வரோம்னா கூட போக மாட்டேன். அதனால் ஒரு தாக்கம் ஏற்படுத்தி அவங்களுடைய ஒரு ஒரு இல்ம அறிவு விவரம் உள்ளவங்க அவங்க சொல்லு மக்கள்கிட்ட பாதி அப்படியான ஆட்கள் கேட்டால் மட்டும்தான் செய்ய வேண்டியது. இது கேட்டு நாளைக்கு பத்து பஞ்சு காடு என்னோட தயாரா உன்னோட தயாரானு அதுக்கெல்லாம் தயாரா கிடையாது வந்ததா. அது சும்மா ஸ்டண்டு காவடி வர்றது உங்கள்ட்ட ஆய்வு அதெல்லாம் இருக்கணும். அந்த மாதிரி உள்ளவங்களா இருக்கணும். அது சம்பந்தமான ஒரு விவாதத்தை கேட்கறவங்களுக்கு அதுல பயனும் இருக்கணும். இவங்க இதை வச்சாங்க அவங்க பதில் சொன்னாங்க இருக்கணும். உளறிட்டு இருக்கிற ஆட்டம் விவாதம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி இருக்குமே ஆனால் யாராக இருந்தாலும் நம்ம தயாரா இருக்கணும். எல்லாமே என்ன செய்யணும், நேர நமக்குள்ள மின்னஞ்சலுக்கு என்ன செய்யுங்க, அதை வந்து நீ கணிதம் பர்சனல் என்னுடைய பிஜே NTFPJ@gmail.com இதை நான் வந்து இப்போ புது மெயில் வச்சிருக்கிறேன். இந்த மெயிலுக்கு யார் வேணாலும் தொடர்பு கொண்டு என்ன செய்யுங்க, சம்மந்தப்பட்ட ஒரு ஆளுக்கு அடுத்த ஆள் அனுப்பக்கூடாது, அவங்க தான் அனுப்பணும். யார் விவாதிக்க வர்றாங்களோ அவரை நான் அழைத்து வருகிறேன்னா யார் நீங்கள் யார் வர்றாங்களோ அவங்க எனக்கு தொடர்பு கொண்டார்களேயானால் கண்டிப்பாக ஒரு ஒப்பந்தம் போட்டு விவாதம் செய்ய என்ன செய்கிறோம் தயாராக இருக்கிறோம். அதில் மாற்றுகிறது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது முஜாஹித் இப்னு ரசீன் அவர்களை பிஜே அவர்கள் விவாதத்திற்கு அழைத்தாரா இல்லையா? நான் இப்போது நேரடியாக நானே விவாதத்துக்கு வர தயாரா இருக்கிறேன், முஜாஹித் என்பவரோட விவாதத்துக்கு எந்த ஒரு பின்வாங்குதலும் இல்லை, எந்த ஒரு தயக்கமும் இல்லை, நான் முஜாஹித் என்பவருடன் விவாதிக்க தயார் என்று அறிஞர் பிஜே அவர்கள் கடந்த சில வருடங்களுக்கு முன்பதாக அறிவித்தார்களே, ஏன் அப்போது முஜாஹித் வரவில்லை? பிஜே தான் வேணுமென்று நின்றாரு, பிஜே தான் வேணுமென்று நின்றவரு பிஜே அவர்கள் நானே வர்றேன் முஜாஹித் விவாதத்துக்கு தயாரா என்று கேட்ட பிறகும் முஜாஹித் இப்னு ரசீன் அவர்கள் ஏன் பின்வாங்கினார், என்ன காரணம்? அப்ப ஏதாவது ஒன்று சொல்லி மாத்தணும். அண்மை காலத்தில் நம்ம சில சகோதரர்கள் கேட்டார்கள், நீங்கள் பிஜே அவர்களுடன் விவாதிக்க தயாரா என்று கேட்டார்கள். என்ன பதில்? அவர் அலிதலி எல்லாம் சம்பந்தமா சொன்ன செய்திகளுக்கு பிறகு அவரோடு விவாதிக்கிறத நான் யோசிக்கிறேன். ஏதாவது ஒரு காரணம் என்ன சரியான சொல்லி, காலத்துக்கு காலம் விவாதத்திலிருந்து நழுவி விட்டிருக்கிறீர்கள். பிஜேபியாவது விவாதத்திலிருந்து பின்வாங்கி இருப்பதாக யாராவது சொன்னால் நம்புற செய்தியாது? எத்தனை அறிஞர்களுக்கு எத்தனை தடவைகள் விவாத அறைக்கூவல் விட்டிருக்கிறார்கள். இலங்கை தாவா களத்தில் என்ன நடந்து சென்று சஹீத் ஜலீல் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனா புரிஞ்சுக்கோங்க அப்துல் வதூத் ஜிப்ரி அவர்களுக்கு விவாத அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இஸ்மாயில் சலபி அவர்களுக்கு விவாத அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, முஜாஹிதுக்கு விவாத அழைப்பு கொடுக்கப்பட்டது அவர் நலிவை விட்டார், அதே போன்று அன்சாரி தப்லீக் அவர்களுக்கும் விவாத அழைப்பு கொடுக்கப்பட்டது. யாரெல்லாம் உங்க கருத்தை சொல்றீங்களோ எவருடனும் விவாதிக்க தயார், எந்த விதத்திலும் எந்த கோணத்திலும் விவாதிக்க தயார் என்று அறிவிப்பு செய்யப்பட்டிருந்துச்சு. ஒருத்தரும் வரல, தங்களுடைய கருத்து சத்தியமானது என்று நிரூபிக்க முடியல, எந்த ஒரு தைரியமும் இல்லாமல் பின்வாங்கி விட்டு சென்று இப்ப என்ன சொல்றாங்களாம், விவாதத்துக்கு நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடியே பல ஏற்பாடுகள் நடந்துச்சு, அதிலும் பச்சை பொய்யாக இஸ்மாயில் சலபி அவர்கள் பிஜி அவர்களை விவாதத்துக்கு அழைத்தும் பிஜி அவர்கள் பின்வாங்கினதாக சொல்கிறீர்களே, இந்த பொய் சொல்வதற்கு உங்களுடைய நாக்கு கூசவில்லையா? இதுதான் உங்களுடைய இரையச்சமா? இதுதான் தாவா களத்தில் உங்களுடைய அனுபவமா? இப்படித்தான் நீங்க தாவா களத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், இந்த விஷயத்தில் அவர் சுத்தமாக பொய் சொல்லி இருக்கிறார். எல்லாரும் பின்வாங்கியோடி இருக்கிறார்கள். இதே பிஜே அவர்களுடைய தர்ஜுமா சம்பந்தமாக விவாதிப்பதற்கு ஒருவர் வந்தார், முஜிபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் விவாதத்திற்கு வந்து தொண்டி விவாதத்தில் விவாதத்திற்கு வந்து என்ன செய்தார், விவாதத்திற்கு வருவதற்கு முன்பதாக இலங்கையில சலப்பு உலமாக்கள் கிட்ட தான் நிறைய பேர்கிட்ட குறிப்பு எடுத்தார். பிஜே அவர்களுடைய தர்ஜுமால நான் பிழைய சுட்டி காட்டணும், அவருக்கு முன்னாடி விவாதிக்க போகணும் என்று நிறைய குறிப்புகள் எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு. சரி, அந்த இலங்கை உலமாக்கள் தயாரிச்சு கொடுத்த குறிப்புகளை வச்சு பிஜே அவர்களுடைய தர்ஜுமான தவறுகளை அடுக்கடுக்கா வைக்க போறாரு, சுக்குநூறு ஆக்க போறாரு என்று பார்த்தா கடைசியில் என்ன ஆனது, பிம்மி பிம்மி அழுததை தவிர கண்ணீர் வடித்ததை தவிர உங்களை நான் வாழ்நாளுக்குள்ளே உங்களை எப்படியாவது திருத்தணும் என்று நினைச்சேன், அப்படி பண்ணினேன் இப்படி பண்ணினேன் அப்படி என்று ஒரு அழுகை காட்சி நடந்தது. இதை தவிர நிரூபித்தாரா, அவர் வாதங்களை முன்வைத்தாரா, அந்த வைத்த வாதங்கள் சரியானதா இருந்துச்சா, அந்த வாதங்களை பிஜே அவர்கள் சுக்குநூறாக நறுக்கவில்லையா?
அப்ப எப்படி நீங்க சொல்லலாம் நாங்க எல்லாம் பண்ணிட்டோம் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிட்டோம் என்னமோ ஒரு தெரியாதமாய் பேசுறாரு வரலாறு மறந்து பேசுறாரு நாங்க யாருமே பிஜே முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு பின்வாங்கினமாய் பேசுறாரு அப்துல் ராசிக் சொல்கிறார் சஹீத் ஜலீல் அவர்களே நீங்கள் எப்படி சொல்வீர்கள் இந்த வரலாற்று செய்திகள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த தாவா காலத்துக்கு நீங்க புதியவரா இருக்கலாம் ஆனா இவ்வளவு நடந்துச்சே எல்லாமே பின்வாங்குதல் புறமுதுகு காட்டி ஓடுதல் எல்லாமே கொள்கை ரீதியாக பேசுறாங்க அவருக்கு முன்னாடி வந்து நிரூபிப்பதற்கு தயார் இல்லாத நிலை இல்லையா சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் ஒரு வகையில உஸ்தாத் மன்சூர் அவரை பாராட்டலாம் அறிஞர் பிஜே இன்னும் தர்ஜுமால தவறு இருக்குதுன்னு அவர் சுட்டி காட்டியிருந்தார் இந்த சஹீத் ஜலீல் போன்றவர்கள் இன்னும் சில சலஃபு உலமாக்கள் சொல்ற மாதிரி முட்டையா சொல்லி போவாம சில காரணங்களோட சொல்லி இருந்தார் ஆனா அதற்கும் 15 வருஷங்களுக்கு முன்பதாகவே அறிஞர் பிஜி அவர்கள் அக்குவேராக ஆணிவேராக பதில் கொடுத்து விட்டார் உஸ்தாத் மன்சூர் அவர்கள் எந்த அளவுக்கு தஃப்சீரிலே அறியாமையில் இருக்கிறார் என்பதை பிஜி அவர்கள் நிரூபித்து விட்டார்கள் ஆனா அவர் ஒரு வகையில பாராட்டலாம் அவராவது காரண காரியத்தோட சொல்லி போனாரு மற்றவர்கள் அப்படி தர்ஜுமா பண்றாங்க இப்படி தர்ஜுமா பண்றாங்கன்னு மக்களை திசை திருப்புறாங்களே தவிர ஆதாரபூர்வமாக நிறுவவில்லை அவருக்கு முன்னாடி நிறுவுவதற்கு தைரியம் இல்லை சக்தி இல்லை என்பதை வரலாற்று நெடுகிலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்மாயில் சலபி அவர்கள் என்ன செய்வார்கள் அப்பப்ப வருவார் பிஜே தர்ஜுமா பார்க்காதீங்க அவருடைய சிங்கள தர்ஜுமா அப்துல் ராசிக் செஞ்சிருக்கிறார் அதையும் பார்க்காதீங்க என்று சொல்லிட்டு போவார் அதுக்கு நம்ம தரப்புல இருந்து நாங்க பதில் சொல்லுவோம் அந்த பதிலுக்கு ஒரு பதில் அவர் தரப்புல இருந்து வராது அப்படியே இருந்து நின்று வர்றது ஒரு விஷயத்தை கிளப்பி விடுறது அப்படி காணாமல் போய்விடுவது இந்த மாதிரி தானே இஸ்மாயில் சலபி அவர்கள் நடந்தார்கள் சிலோன் தௌஹீத் ஜமாத்தை நாங்கள் ஆரம்பித்த பிறகும் இதேவேளை உங்களுடைய உஸ்தாதான இஸ்மாயில் சலபி போன்றவர்களிடம் நடந்திருக்கிறது இதே மாதிரியே பிஜே தர்ஜுமா பார்க்க வேணாம் சிங்கள தர்ஜுமா பார்க்க வேணாம் என்று சொன்னார் அப்ப சில வாதங்களை வச்சிருந்தாரு அதெல்லாத்தையும் தகடு பொடியாக்கக்கூடிய பதில்களை நம்முடைய ஜமாத் சார்பாக நாங்கள் வெளியிட்டிருந்தோம் ஆன்லைன் பிஜே இன்னில் இன்னும் அது இருக்கிறது அதுக்கு பதில் இல்லை அதுக்கு பதிலா காணும் வர்றது எதையாவது சொல்றது பதில் கொடுத்த உடனே காணாம போறது இதுதான் வழிமுறையா சத்தியம் அசத்தியம் என்று வரும் பொழுது அதை மக்கள் மத்தியில நிறுவதற்கு ஒரு வழிமுறையை கையாளுறது இல்லையா ஒரு முடிவெடுக்கிறதுக்கு மக்கள் அப்பாவி மக்கள் எப்படி சத்தியத்தை தீர்மானிக்கணும் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்க ஒரு வழிகாட்டல் கொடுக்கணுமா இல்லையா அறிஞர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க அவங்க அது பார்க்க வேணாம் இதை பார்க்க வேணாம் என்று சொல்லிட்டு போறாங்க நாங்க என்ன பண்றது எப்படி சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு ஒரு தீனி போடும் விதத்தில் வழிகாட்டும் விதத்தில் களத்துல நின்று ரெண்டுல ஒன்று பார்க்கணுமா இல்லையா அதை ஏன் செய்ய பின்வாங்குறீங்க அப்ப உங்களுக்கு மக்களை நேர்வழிப்படுத்தணும் என்ற நோக்கம் இல்ல மக்கள் எக்கேடு கேட்டு எப்படி தலையை பிச்சு கொண்டு தடுமாறி கொண்டு வழிகேட்டில் எந்த அளவுக்கு சுற்றி திருந்தாலும் பரவாயில்லை நாங்க அப்படியே நைசா தப்பி கொண்டு போயிடணும் மக்களுக்கு ஒன்று சொல்லிட்டு மக்களுடைய எதிர்விளைவுகள் எதையுமே கவனிக்காம நாங்க அப்படியே கடந்து சென்று விட வேண்டும் என்று நினைப்பது அழைப்பு பணியின் நெச்சனமா சிந்தியுங்கள் அடுத்ததாக இக்பால் மதனி அவர்களுடைய மொழிபெயர்ப்பை பற்றி அப்துல் ராசிக் சொல்றாரு ரட்சகனாகிய தூதர்களாகவும் என்று மொழிபெயர்த்து இருக்கிறோம் அது டைப்பிங் மிஸ்டேக் அந்த மாதிரி டைப்பிங் மிஸ்டேக் எல்லாம் நடக்கத்தானே செய்யும் அதை வந்து நீங்க அத்வைத தர்ஜுமாண்டு எப்படி விமர்சனம் செய்வீர்கள் என்ற மாதிரி கேட்கிறார் இது டைப்பிங் மிஸ்டேக்னா சாதாரண ஒரு டைப்பிங் மிஸ்டேக்கா அந்த அதுக்கு விளக்கம் டைப்பிங் மிஸ்டேக்னு விளக்கம் கொடுக்கிறதுக்கு இஸ்மாயில் சலபி அவர்களுடைய ஒரு வீடியோவை நினைக்கிறார் அவர் இதுல என்ன சொல்றாரு இது டைப்பிங் மிஸ்டேக் தௌபா சம்பந்தப்பட்ட ஹதீஸ்ல தவறுதலாக நான் ரப்பு நீதான் என்னுடைய அடிமை என்று தௌபா செய்யக்கூடிய அந்த மனிதர் தவறுதலாக சொன்னாரா இல்லையா அதெல்லாம் இஸ்லாம் கண்டுகொள்ளாது என்ற மாதிரி சொல்கிறாரு இது வந்து இது இது டைப்பிங் மிஸ்டேக் கணக்குல எடுத்துக்கொள்றதா அப்படி டைப்பிங் மிஸ்டேக் தான் உங்களுடைய கணக்கா இருந்தா என்ன சொல்லி இருக்க வேண்டும் இக்பால் மதனி அவர்கள் அவருடைய தர்ஜுமான அடுத்த பதிப்பு வரும் பொழுது இந்த பாருங்க இந்த மாதிரி டைப்பிங் மிஸ்டேக் நடந்துருச்சு ஒரு சிறுக்கான கருத்து பதிவாகிருச்சு அதை நாங்க வாபஸ் வாங்கிக் கொள்கிறோம் அந்த தர்ஜுமாவை பயன்படுத்துபவர்கள் குறைந்தபட்சம் அந்த இடத்துல இந்த ஸ்டிக்கரையாவது ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி அதுக்கு நாங்க மொழிபெயர்த்துட்டோம் அது மிஸ்டேக் ஆகிருச்சு கவனக்குறைவால் வந்து விட்டது என்று இக்பால் மதனி அவர்கள் அறிவித்தாரா அந்த தர்ஜுமா பச்சை தர்ஜுமா யாருடைய கையில் எல்லாம் நிலவியதோ அவர்களுடைய கைகளுக்கு இந்த சரியான கருத்து போறதுக்கான அந்த திருத்தக்கூடிய அந்த வேலையை அவர் மேற்கொண்டாரா ஹிஜ்ரி 1413 வெளியிட்ட தர்ஜுமாக்கு
பத்து வருஷத்துக்கு முன்னாடி இஸ்மாயில் சலபி பேஸ்புக்ல வீடியோ போட்டு அல்லது ஒரு கூட்டத்தில் பதில் சொன்னா அது பதிலாகி விடுமா? தர்ஜுமா வெளியிட்டு ஆரம்பத்திலே இஸ்மாயில் சலபி அவர்கள் உண்மை உதயத்தை கட்டுரை போட்டார் என்று சொன்னா உண்மை உதயத்துல கட்டுரை போட்டா மட்டும் சரி வருமா? இக்பால் மதனி அவர்கள் இது அத்வைத கருத்தொண்டு தர்ஜுமாவில் நுழைந்து விட்டது, அதை சரி செய்ய வேண்டும், அதை பகிரங்கமாக அறிவித்து சரி செய்ய வேண்டும் என்ற அந்த கடமை உணர்ச்சி இக்பால் மதனியிடம் இல்லாமல் இருந்தது. அதை பத்தி பேச மாட்டாங்க. அதுதான் நாங்க வீடியோ போட்டுட்டோமே, அதான் நாங்க வந்து பத்திரிகையில போட்டுட்டோமே. இந்த பத்திரிகையில போட்டா சரியா தர்ஜுமால வந்த தவிர எப்படி திருத்தினீங்க? அடுத்த பதிப்பிலையாவது அதை குறிப்பிட்டீங்களா? குறிப்பிடவில்லை. நாங்க இதை மட்டுமா சொல்றோம், இக்பால் மதனி அவர்களுடைய தர்ஜுமாவில் என்னென்ன கொள்கை குழப்பங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் ஒரு பட்டியல் போட்டு அதை விவாதிப்போமா? நானும் சொல்லல இக்பால் மதனியுடைய தர்ஜுமாவை பச்சை தர்ஜுமாவை யாரும் பார்க்காதீர்கள் என்று சொல்லவில்லை. எல்லாம் பாருங்க, எது சரி எது பிழைன்றதை ஆய்வு செய்யுங்க. மக்களுக்கு அப்படிதான் வழிகாட்டணும், மக்களுக்கு அந்த செய்தியை புரிஞ்சு கொள்றதுக்குரிய அந்த வாசலை திறக்கணும். ஆனா அவருடைய தர்ஜுமால கொள்கை குழப்பங்கள் நிறைந்து காணப்படுகின்றது. அதெல்லாம் பட்டியல் போட்டு இக்பால் மதனி அவர்களுடனோ அல்லது அவரை சார்ந்த ஜமாத்துல் அன்சாரி சுன்னத்துல் முஹம்மதியாவுடனோ அல்லது இதை இதற்கு வக்காலத்து வாங்குகின்ற சையத் ஜலீல் போன்றவர்களுடனோ விவாதிப்போமா? இக்பால் மதனி அவர்களுடைய தர்ஜுமால என்னென்ன கொள்கை குழப்பங்கள் உள்ளன என்பதை ஒரு பட்டியல் போட்டு நாங்கள் விவாதிப்போமா? அது மாத்திரம் அன்பிற்குரியவர்களே, என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஜமாத்துல் அன்சாரி சுன்னத்துல் முஹம்மதியா அமைப்பினர் ஒரு தர்ஜுமாவை வெளியிட்டார்கள். அந்த தர்ஜுமா இதோ, இந்த தர்ஜுமா அல் குர்ஆன் தமிழ் மொழிபெயர்ப்பு, ஜமாத்துல் அன்சாரி சுன்னத்துல் முஹம்மதியாட வெளியீடு. இதுல மொழிபெயர்ப்பு குழுல சகோதரர் இஸ்மாயில் சலபி அவர்களும் இருக்கிறார்கள். இந்த தர்ஜுமால 964வது பக்கத்துல அவங்க போட்டிக்கிற கருத்து என்னன்னு பாருங்க, அதெல்லாம் வாசிக்கிறேன். வஹிக்கு விளக்கம் கொடுக்கறாங்க. அதாவது இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து மெஸ்மரிசம் என்ற தலைப்பிலும் டெலிபதி என்ற தலைப்பிலும் உள்ளது. இது வந்து 964வது பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்தி. உங்களுக்கு ஸ்கிரீனுக்கும் இதை வர வைக்கிறோம். இதுல என்ன சொல்லப்படுது பாருங்க, எந்த அளவுக்கு கருத்து குழப்பம் என்று பாருங்க. இவங்க குறிப்பு விளக்கம் என்று பெருசா எதையும் போடல, போட்டிருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் பக்கத்துக்குள்ளேயே எந்த அளவுக்கு வழிகட்ட சிந்தனை இருக்குதுன்னு பாருங்க. மெஸ்மரிசம் என்ற தலைப்புல போடுகிறார், இதன் மூலம் ஒருவரது புற உணர்வுகளை மயக்கி அவரது ஆன்மாவுடன் மற்றொருவர் தொடர்பு கொள்ள முடியும். மயக்கப்பட்டவரது ஆன்மா சம்பந்தமான கேள்விகளை கேட்டு பதிலும் பெற முடியும். இந்த மெஸ்மரிசத்துல என்ன செய்யலாமாம், ஒருத்தரை வந்து அப்படியே மயக்கி அவருடைய புற உணர்வுகள் என்னன்றதை அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, அவருக்கு வந்து சில கட்டளைகளை போட்டு சில வேலைகளையும் செய்யலாம், அவரை தொடர்பு கொள்ளலாம், ஒருத்தர் மற்றவரோடு தொடர்பு கொள்ள முடியும் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் ஆத்மாவுடன் உரையாட முடியும் என்றால் ஏன் அல்லாஹ்தான் நாடிய ஒரு சில அடியார்களுடன் உரையாட முடியாது? இதில் மறுப்பதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். அதாவது மெஸ்மரிசம் மூலமாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் ஆன்மாவுடன் உரையாடலாம். அதாவது அவர் அந்த மனிதனை மயக்கி வச்சு அவருக்கு விளங்காத நிலையில, அவருடைய பகுத்தறிவோடு அவர் சிந்திச்சு பதில் சொல்ல முடியாத நிலையில அவருடைய உள் மனசுக்குள்ள ஊடுருவி அவரோடு உரையாடலாம், அந்த செய்திகளை பெற வைக்கலாம் என்று சொல்றாங்க. இது இஸ்லாமிய அகீதாவுக்கு உட்பட்ட ஒரு கருத்தா விளங்கப்படுத்துவீங்களா? ரெண்டாவது டெலிபதி, இதுல எந்த அளவுக்கு சிறுக்கு வருதுன்னு பாருங்க. இது ஒரு மனிதரில் நிகழும் அற்புத ஆற்றலாகும். இந்த ஆற்றலால் தூரத்தில் இருப்பவர் உள்ளதை எவ்வித சடரீதியான தொடர்பும் இன்றி இயக்க முடியும். தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை எந்த ஒரு பிசிக்கலான ஒரு பொருள் இல்லாம இயக்கலாம். சேநிலை உணர்வாட்சி எனும் இந்நிலையை அடைபவர்கள் தூரத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளை நேரடியாக காண்பது போல் கூறுவார். இதுக்கு வந்து பேரு சேநிலை உணர்வாட்சி. தூரத்துல நடக்கிற காட்சிய நேரா இருந்து பாக்குற மாதிரி சொல்லலாம். அதாவது இங்க சேகுமார்கள் பெரிய தலைவர்கள் நாயகங்கள் எல்லாம் என்ன செய்வாங்களா, இங்க இருப்பாங்களாம் இலங்கையில, ஆனா தொழிலையா பள்ளிக்கு வரலையான்னு கேட்டா இப்பதான் நாங்க காபத்துள்ளால போயிட்டு தொழுந்து வந்தோம் என்றுவாங்களாம். அதாவது இங்க இருந்து காபத்துள்ளாக்குள்ள போயிட்டு வர்ற மாதிரி அந்த உணர்வுகள் அந்த காட்சிகள் எல்லாம் விமான ஜமாத்திலே காபத்துள்ளால கலந்து கொண்டு வருவாங்களாம். அதெல்லாம் அவங்களுக்கு ஏழும் என்ற மாதிரி கப்சா விடுறாங்களே, கதை விடுறாங்களே,
அதெல்லாம் வழிகேடு என்று சொல்லி கொண்டு திரிஞ்ச தௌஹீத்வாதிகள் தன்னுடைய தர்ஜுமால என்ன வெளியிடுறாங்க, இல்ல தூர இந்த இயக்கலாம், சட ரீதியான இந்த பொருளும் தேவையில்லை, இயக்கங்களை ஏற்படுத்தலாமா. அதை தொடர்ச்சியாக சொல்கிறார், இத்தொலை உணர்வு பற்றி கலாநிதி அல் குசைப் காரில் என்பவர் தனது த மேன் அன்னோன் எனும் நூலில் இவ்வுணர்ச்சியால் ஒருவரை தூங்க செய்யவும் சிரிக்க செய்யவும் அழச் செய்யவும் முடிகின்றது. மேலும் தூரத்தில் இருக்கும் ஒருவர் அறிந்திராத வார்த்தைகளை அல்லது எண்ணங்களை அவரது உள்ளத்தில் உதிக்க செய்யவும் முடிகின்றது. தூரத்தில் இருந்து யார சிரிக்க வைக்கவும் மேலும் அழகக்கவும் மேலும் அவர் அறியாத உணர்ச்சிகள் எல்லாம் ஏற்படுத்தவும் மேலும் இந்த மாதிரி ஒரு ஆற்றல் இந்த டெலிபதிக்கு இருக்குது. மேலும் சொல்கிறார், சேவிலை உணர்வாட்சியை எவராலும் எவ்வித கருவியை பயன்படுத்தியும் அறிந்து கொள்ள முடியாது. ஒருவன் தான் விரும்பும் கருத்துக்களை பூரணமாகவே தூரத்தில் இருக்கும் பிறதொரு மனிதனுக்குள் எவ்வித சாதனத்தையும் பயன்படுத்தாமலேயே உதிக்க செய்ய முடியுமாயும் ஏன் அது போன்ற ஒரு செயலை அல்லாவுக்கு ஏற்படுத்த முடியாது, இறைவனுக்கும் அவன் அடியானுக்கும் இடையே இடம்பெற முடியாது என்று கூறுகின்றார். அதாவது ஒருத்தரை எவ்வித சாதனையும் பயன்படுத்தாம அவர் விரும்பும் கருத்தை இன்னொருத்தருடைய உள்ளத்துல தூரத்தில் இருக்கிற இன்னொருவருடைய உள்ளத்திலே என்ன செய்யலாம், உதிக்க வைக்கலாம். ஜமாத்துல் அன்சாரு சுன்னத்துல் முஹம்மதியாவுடைய தர்ஜுமால 964வது பக்கத்துல இது சொல்லப்பட்டுள்ளது. இந்த கருத்தை சஹீத் ஜலீல் என்பவர் ஏற்றுக்கொள்கிறீர்களா? நீங்க ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் பகிரங்கமாக இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அறிவிக்க வேண்டும். இது பச்சையான சிறுக்கு இல்லையா? இந்த டெலிபதி, இந்த மெஸ்மரிசம், இந்த ஹிப்னோட்டிசம் என்ற பேர்ல கப்சாக்களையும் கதைகளையும் விட்டு சினிமாக்கள்ல மக்களை ஏமாற்றும் அந்த வேலையை அது உண்மை என்று நம்பி நீங்க எப்படி இத திருக்குர்ஆன் தமிழாக்கத்துல நீங்க பதிவு செய்திருக்கலாம்? இந்த சிறுக்கான கருத்தை ஜமாத்து அன்சாரு சுன்னத்துல் முஹம்மதியாவுடைய தர்ஜுமால விளக்க குறிப்புகள்ல போட்டு இருக்கிறீங்களே, இந்த தர்ஜுமாவை பார்க்க கூடாது என்று சஹீத் ஜலீல் அவர்கள் மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக அறிவிப்பாரா? இது சிறுக்குன்னு நீங்க ஒப்புக்கொள்ள வேண்டும். இது சிறுக்கு இல்லைன்னு சொன்னா இதுக்கு நீங்க விளக்கம் தரணும். அது முடியும் தான். ஒருவருடைய கருத்தை இன்னொருத்தருடைய உள்ளத்துல தூரத்தில இருந்தே ஏற்படுத்தலாம், பூரணமாக நுழைவிக்கலாம் என்பதை சஹீத் ஜலீல் என்பவர் ஏற்றுக்கொள்வீர்களா? இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, இதே தர்ஜுமாடு சிங்கள மொழிபெயர்ப்பை வெளியிட்டார்கள். இந்த சிங்கள மொழிபெயர்ப்புல இந்த டெலிபத்திய பத்தியும் விளக்கத்தை காணோம், மெஸ்மரிசம் சம்பந்தமாக விளக்கத்தை காணோம். நானும் தேடி பார்க்கிறேன், எங்கேயாவது சிங்களத்தில் சொல்லிக்கிறாங்களா, சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நினைத்து தேடி பார்க்கிறேன், எங்கேயும் காணல. இந்த நிலையில ஜமாத்துல் அன்சாரு சுன்னத்துல் முஹம்மதியாட தர்ஜுமால ஒரு சிற்கான கப்சாவான கேலி கூத்தான ஒரு கருத்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த தர்ஜுமாவை மக்களே பார்க்க வேண்டாம் என்று சஹீத் ஜலீலுடைய வாதத்தின் அடிப்படையில் மக்களுக்கு அறிவிக்க வேண்டுமா இல்லையா? நீங்க அறிவிப்பீங்களா? விளங்குதா நிலைமை? விளங்குதா? உலகத்துல எவண்ட தர்ஜுமா இப்ப நிற்கும், எவண்ட தர்ஜுமா மக்கள் பார்ப்பாங்க, எதை நீங்க மக்களுக்கு பரிந்துரை செய்வீங்க? எதுவுமே நிற்காது. ஜமாத்துல் அன்சாரு சுன்னத்துல் முஹம்மதியோட தர்ஜுமால வந்த இந்த கருத்து சரியானதுதான், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை பற்றியும் நான் விவாதிக்க தயார் என்று சஹீத் ஜலீல் அவர்கள் அறிவிப்பார் என்று சொன்னா அறிவிங்க, நாங்க விவாதத்துக்கு தயாரா இருக்கிறோம். அடுத்ததாக விவாதத்துக்கு வாங்க. அறிஞர் பிஜேயுடன் தான் நீங்கள் விவாதிக்க செல்ல வேண்டும், அவர் தான் கருத்துக்களுக்கு பொறுப்பானவர், அவரோட விவாதிக்க நீங்க பின்வாங்கினீங்கன்னு சொன்னா நாம இருக்கிறோம், நம்மளோட விவாதத்துக்கு வாங்க, நாங்க விவாதிப்போம், நீங்க சொல்ற மாதிரி தலைப்பு போட்டு பேசிக்கொள்வோம் என்று அழைத்தால் கடந்த காலங்கள்ல உங்களுடைய அந்த போக்குகளை பார்த்தா விவாதத்துக்கு வர்ற மாதிரியா இருக்குது. நீங்க என்ன செய்வீங்க, கருத்தை கருத்தால வெல்ல மாட்டீங்க, தனிப்பட்ட நபர்களுடைய விஷயங்களை வந்து மக்கள் மத்தியில பகிரங்கப்படுத்துவீங்க, தனிப்பட்ட ரீதியாக தாக்குவீர்கள், விவாதத்தை திசை திருப்புவீங்க, உங்களோட கருத்தை நிலைநாட்ட மாட்டீங்க என்ற மாதிரி சொல்லி அழகிய முறையில தான் அல்லாஹ் விவாதம் செய்ய சொல்றான். சொல்கிறான் அவர்களுடன் அழகிய முறையில் தான் விவாதிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறான். நீங்க அழகா விவாதிக்க மாட்டீங்க, அதனால நாங்க விவாதத்துக்கு வர்றதுக்கு தயார் இல்லை என்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். இந்த அழகிய விவாதம் என்ற இந்த தலைப்பு இருக்குதே, இதைத்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அசத்தியவாதிகளும் ஒரு கேடயமா பயன்படுத்திக் கொள்றது. தன்னை தற்காத்துக் கொள்ள அழகிய முறையில விவாதிக்க மாட்டாங்க, அழகிய முறையில இவங்க விவாதம் பண்ண மாட்டாங்க, எனவே நாங்க விவாதத்துக்கு வரமாட்டோம் என்று சொல்வார்கள். நான் கேட்கிற முதலாவது,
இந்த அழகிய முறையில் விவாதம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அது யாருக்கு அல்லாஹ் சொல்றான்? யாரு விவாதத்துக்கு தயாரா இருக்கிறாங்களோ அவர்கள் அசத்தியவாதிகளை அழைக்கும் போது சத்தியத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அழகிய முறையில் விவாதிக்க வேண்டும், சத்தியத்தில் இருக்கக்கூடிய கருத்தில் உள்ளவர்கள் அழகிய முறையில் விவாதிக்க வேண்டும். அதை விட்டுட்டு எதிர்த்தரப்பில் இருக்கிறவன் அழகிய முறையில விவாதிக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாமா? அல்லாஹ் என்ன சொல்றான் என்றா, நீங்கள் அழகிய முறையில் அவர்களுடன் விவாதம் செய்யுங்கள். அந்த அவர்கள் யாரு? காஃபிர்கள். அவங்களோட அல்லாஹ் அழகிய முறையில விவாதம் செய்ய சொல்றான். அல்லது அசத்தியவாதிகள், அசத்தியவாதிகளோட அல்லாஹ் அழகிய முறையில விவாதம் செய்ய சொல்றான். அல்லாஹ் மூமின்களுக்கு கட்டளையிடுறான், நீங்கள் அழகிய முறையில் விவாதம் செய்யுங்கள். எதிர்த்தரப்பில் இருக்கிறவன் என்ன அதவுகளை கொண்டு எந்த அழகுகளை கொண்டு விவாதிக்கலாம் என்று நாங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம்? அவருக்கு ஒரு வழிகாட்டல் இருக்குமா? அவனுக்கு ஒரு நேர்வழி இருக்குமா? அசத்தியவாதிகளுக்கு ஒரு வழிமுறை இருக்குமா? இருக்காது. அப்ப அவங்ககிட்ட அழகு எப்படி எதிர்பார்ப்பீங்க நீங்க? அல்லாஹ் அசத்தியவாதிகளிடம் அழகான பண்பை விவாதத்துக்கு எதிர்பார்க்கவே இல்லை. அல்லாஹ் யாரிடம் எதிர்பார்க்கிறான்? நம்மிடம் எதிர்பார்க்கிறான். யாரு விவாதத்தில் ஒரு தரப்பா நிக்கிறோமோ, அந்த தரப்பு சத்தியவாதிகள் என்று யார் அழைக்கிறார்களோ அவர்கள் அழகா பேசணும். இந்த தரப்பு அந்த தரப்பு அசத்தியம் நினைக்குது, அவன் அசத்தியவாதிகள் அழகாதான் வந்து பேசணும் என்று எதிர்பார்க்க முடியாது. நாங்க காஃபிர்களோட விவாதத்துக்கு போறோம், கிறிஸ்தவர்களோட போறோம், முஸ்லிம்களோட போறோம், யூதர்களோட விவாதத்துக்கு போறோம். யூதர்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அழகான முறையில் எங்களோட விவாதம் பண்ணணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாமா? எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்க அவர்களுடன் பேசும்போது அழகா பேசணும். இது நமக்கு வந்த கட்டளையா இல்லையா? இப்ப உங்க பார்வையில நீங்க சத்தியவாதிகள், நாங்க அசத்தியவாதிகள், நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அழகான முறையில் விவாதம் செஞ்சாலே போதுமானது உங்க பார்வையில. நீங்க நாங்க அழகா இருக்கணும்னு ஏன் எதிர்பார்க்கறீங்க? அது உங்களுக்கு அவசியமற்ற உண்டாச்சு. எங்க பார்வையில நீங்க அசத்தியவாதிகள், நாங்க அழகா விவாதம் பண்ணணும் என்ற கட்டளை நாங்க பாதுகாக்கணும், அது நம்ம தரப்புல உள்ளது. நீங்க என்ன சொல்ல போறீங்க இதை நாங்க எதிர்பார்க்கவே மாட்டோம். மெட்ர மட்டும்தான் எதிர்பார்ப்போம் உங்ககிட்ட. இப்படித்தான விவாதத்தை நீங்க இந்த வசனத்தை புரிஞ்சு கொள்ளணும். இதை விட்டுட்டு எதிர்த்தரப்பு அழகிய முறையில விவாதம் செய்யாத காரணத்தினால் சத்தியத்தில் இருக்கக்கூடிய தரப்பு விவாதிக்க கூடாது என்பதுதான் இந்த வசனத்துக்கு விளக்கமா? யார் உங்களுக்கு இந்த விளக்கம் சொல்லி தந்தா? ஓ, உஸ்தாதுமார்கள் சொல்லி தந்தார்களா? சொல்லி தந்திருப்பார்கள் என்று அவர்களும் தப்பித்து செல்வதற்கு பல இடங்களை தேடுகிறார்கள். அதுல ஒண்ணுதான் இது. இந்த டயலாக எல்லா அசத்தியவாதிகளும் வீசிக்கொண்டே இருப்பாங்க, வசனம் பேசிக்கொண்டே இருப்பாங்க. சரி, நான் கேட்கிறேன், மக்கள் குழப்பத்தில் இருக்கிறாங்கடா, அவங்களுக்கு ஒரு சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கணும். நாங்க இரண்டு தரப்புக்கும் முஸ்லிம்கள், நாங்க என்ன செய்யணும்? ரெண்டு தரப்பும் அழகான முறையில் விவாதம் பண்ணணும் என்றதை நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம், நீங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறீங்க. அப்ப இந்த அழகை தாண்டக்கூடியது என்ன? அழகை மீறக்கூடியது என்ன? அழகிய விவாதத்தை மீறக்கூடிய காரணங்கள் என்ன? பட்டியல் போடுங்க. அந்த பட்டியலை ஒப்பந்தத்துல வந்து சேருங்க, பேசுங்க, ஒப்பந்தத்தில் அதை நிபந்தனை ஆக்குங்க. அந்த ஒப்பந்தத்தை மீறினால் மக்கள் மத்தியில நீங்கள் அதை தோலுறுத்தி காட்டுங்க. இந்த பாருங்க, ஒப்பந்தம் பண்ணிருக்கிறாங்க, வரம்பு மீறாங்க, மக்கள் புரிந்து கொள்வார்கள். நாங்க வரம்பு மீறினா மக்கள் எங்களை தரப்ப புரிவாங்க. இவங்க அதபு இல்லாம நடக்கிறாங்க, அவங்க அதபோட நடக்கிறாங்க, இவங்க ஒழுக்கம் இல்லாம நடக்கிறாங்க, அவங்க ஒழுக்கத்தோட நடக்கிறாங்க, மக்கள் புரிந்து கொள்வார்கள். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லையே. இன்னும் சொல்ல போனால் விவாதத்துல நாங்க அழக மீறிட்டோம் என்று வைங்களே, அழகிய விவாதத்தை மீறிட்டோம், அதுல பாதிப்பு உங்களுக்கா எங்களுக்கா? நாங்க மீறினால் எங்களுக்கு இல்லையா பாதிப்பு? எங்களுக்குள்ள பாதிப்பை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்குள்ள பாதிப்பு என்னன்றத பாருங்க. பாதிப்பு என்ன தெரியுமா? அழகிய விவாதம் என்றது இல்ல பாதிப்பு. விவாதிக்க வந்தாலே நம்முடைய கோட்டை காலி ஆகிரும், நம்முடைய நாங்க கற்பனையில கட்டி வச்ச அந்த மணல் கோட்டை இடிஞ்சிரும், இடிஞ்சு விழுந்துரும். அந்த பாதிப்பு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அந்த பாதிப்பு இருப்பதனாலதான் அல்லாவே சொல்லாத ஒரு கருத்தை தானா திணிச்சு விவாதத்திலிருந்து பின்வாங்கிறதுக்காக இப்படி சூழ்ச்சி செய்கிறீர்கள். ஒப்பந்தத்தில் பேசிக்கொள்வோம், என்னென்ன விஷயங்கள் அழகிய விவாதத்துக்குள்ள உள்ளடக்கணும், என்ன மாதிரி நாங்க பேசணும், நேர காலத்தை இப்படி ஒதுக்கணும், என்னென்ன மேட்டர்கள் நாங்க நுழையக்கூடாது என்றதை பேசி இருதரப்பும் முடிவு செஞ்சு ஒரு விவாதத்தை செய்வோமே. ஏன் பின்வாங்குகிறீர்கள்? மக்களுக்கு நாங்கள் சரியான கருத்தை சொல்ல வேண்டுமா இல்லையா நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். எனவே இந்த அழகிய விவாதம் என்ற வாதத்தை வச்சு தயவு செய்து புறமுதுகு காட்டி ஓடாதீர்கள், அன்பாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததான் சொல்றாரு, உங்களோட ஜமாத்துடைய நிலையை பாத்தீங்களா, குட்டிச்சுவராகி விட்டது, கூட்டம் கூட்டமா பிரிஞ்சு பிரிஞ்சு துண்டு துண்டாக சிதறி போனது, இதுதான் அசத்தியம் என்றதுக்கு ஆதாரம், அசத்தியம் இப்படித்தான் அழிஞ்சு போகும் என்று சொல்கிறார். இது ஒரு வாதமா? மார்க்கத்தின் அடிப்படையில் இந்த வாதத்தை ஒருவருக்கு சொல்லலாமா? இவர் எந்த அளவுக்கு மார்க்கத்துல இவருக்கு அறிவு
மட்டமான நிலையில இருக்குதுன்றது இந்த விஷயத்திலிருந்து நமக்கு புரியுதா இல்லையா? இந்த இஸ்லாம் என்பது இவருடைய பார்வையில குட்டிச்சோறாக கூடாது, துண்டு துண்டாக பிரியக்கூடாது, கூட்டம் கூட்டமாக பிரியக்கூடாது என்றால் அப்படி கூட்டம் கூட்டமாக பிரிஞ்சாலே அந்த விஷயம் அசத்தியமானது என்றதுதான் உங்களுடைய கருத்தா இருந்தா இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மார்க்கம் தானே, ஒரு நேர்வழி தானே? இன்று முஸ்லிம் சமூகத்துல 73 கூட்டங்கள் பிரிந்திருக்கிறதா இல்லையா? 73 கூட்டங்களாக முஸ்லிம் சமூகம் பிரிந்திருக்கிறது என்று சொன்னா அந்த 73 கூட்டங்களாக முஸ்லிம்கள் பிரிந்ததனாலேயே இஸ்லாம் என்ற இந்த சத்திய மார்க்கம் பொய்யானதென்றாகிவிடுமா? என்ன சொல்ல வர்றீங்க? பிரிஞ்சாலே மூலமே அசல் பொய்ன்றீங்க. அசலா ஒன்று இருக்குது, அந்த அசலா இருக்கிறது காலம் முழுக்க அசலா இருக்கணும்ன்றீங்க. ஆமா, காலம் முழுக்க அசலா இருக்குதுன்னா அசல் என்ற அர்த்தம் அது துண்டு துண்டா பிரிஞ்சு அசல் என்றது இல்லாம போயிருமா? அசல்ல இருந்து அடிப்படையில இருந்து சத்தியத்திலிருந்து ஒரு கூட்டம் அசத்தியமாகி சென்று விட்டார்கள் என்று அர்த்தம். ஒரு கூட்டம் தான் நேர்வழியில் இருக்கும், பிரிஞ்சு 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 போனா அவங்க அசத்தியத்துல போறாங்க என்று அர்த்தம். அப்ப அந்த அசத்தியத்துல இருந்து துண்டா போற ஆக்கள் துண்டு துண்டா பிரிவேன்றீங்களே, அந்த துண்டா போறவங்க சத்தியத்துல இருக்கிறாங்களா அல்லது ஆரம்பத்திலிருந்து இருந்தாங்களே அசலா அவங்க சத்தியத்துல இருக்கிறாங்களா என்பதை உரசி பார்ப்பதற்கும் விவாதம் வேண்டுமா இல்லையா? யாருடைய கையில சத்தியம் இருக்குது? அசத்தியம் சத்தியம் என்று மோதல் வந்ததனால துண்டா பிரிஞ்சிச்சு. அது எந்த காரணத்தினால அந்த மோதல் வந்திருக்கலாம், அந்த காரணம் நியாயமானதா? எந்த துண்டு எந்த பிரிவு சத்தியத்தில் இருக்கிறது, எந்த பிரிவு எந்த துண்டு அசத்தியத்தில் இருக்கிறது, இதை உரசி பார்ப்பதற்கு ஆய்வு செய்து பார்ப்பதற்கு பரிசீலனை செய்வதற்கு விவாதம் தேவையா இல்லையா? நான் கேட்கிறேன், இலங்கை தாவா கணத்தை பத்தி ஒரு தெரியாத நிலையில் அவர் பேசுகிறார். இலங்கையில ஆரம்பத்தில் எந்த அமைப்பு இருந்துச்சு? ஜமாத்துல் அன்சாரு சுன்னத்துல் முஹம்மதியா, இதுதானே தாய் அமைப்பு என்று சொன்னீங்க, இதுதானே ஆரம்ப தௌஹீத் அமைப்பு. அந்த அமைப்பு தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அந்த அமைப்பினூடாக தானே பல தடவைகள் அறிஞர் பிஜே அவர்கள் கூட இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டு இருந்தார். அப்ப ஆரம்பத்தில் ஜேஎஸ்எம் இருந்துச்சு, பிறகு இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் ரிலீஃப் ஆர்கனைசேஷன் ஐஐஆர்ஓ என்று Association of Muslim Youth of Ceylon and Jamiyatul Sabab and MEC and ஒரு அமைப்பு, இத்தியாது அஹ்லி தௌஹீத் என்ற ஒரு அமைப்பு, யுனைடெட் தௌஹீத் ஜமாத் என்ற ஒரு அமைப்பு, ஆல் சிலான் தௌஹீத் ஜமாத் என்ற ஒரு அமைப்பு, இன்னும் பல பெயர்களில் பல அமைப்புகள் துண்டு துண்டா பிரிஞ்சிச்சே. இப்ப இந்த ஜேஎஸ்எம் என்றது அசத்தியத்துக்கு போனதா நீங்க சொல்ல வர்றீங்களா? ஜேஎஸ்எம் என்ற கொடைக்குகளை தான் எல்லாம் இருந்தாங்க, இப்ப எல்லாம் துண்டு துண்டா தனித்தனியா அப்துல் வதூத் மௌலவி அவர்கள் அவருக்கு ஒரு தனி அமைப்பு, அவருக்கு ஒரு தனி அமைப்பு, நிதாவுல் ஹைர் என்ற ஒரு தனி அமைப்பு, ரஷீத் மௌலவி ஜம்யத்து சபாப் என்ற ஒரு தனி அமைப்பு, அல் ஹிதாயா என்ற பெயர் ஒரு தனி அமைப்பு, இன்னும் பல பெயர்களில் பல தனி அமைப்புகள் பிரிந்து சிதறி ஜமாத்துல் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியா என்ற ஒரு கட்டமைப்பு துண்டாக சிதறியுள்ளது, பல அமைப்புகளாக பிரிந்துள்ளது. அப்ப அசல் போயிருச்சா? அசல் அசத்தியம் ஆயிருச்சா உங்க வாதப்படி? அப்புறம் உங்களோட கோட்டை சுக்குனூர் ஆகிருச்சா? இதெல்லாம் ஒரு சத்தியம் அசத்தியத்துக்கு ஒரு அளவுகோலா, சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? யாரிடம் குர்ஆன் சுன்னா இருக்கிறது, யாரிடம் வஹி இருக்கிறது, யார் நேர்வழியை பேசுகிறார்கள், யார் சரியான ஆதாரங்களை முன்வைக்கிறார்கள், யார் சரியான வாதங்களை முன்வைக்கிறார்கள், இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படையை தீர்மானிக்கும், இதுதான் சத்தியம் அசத்தியத்தை தீர்மானிக்கும். இதை விட்டுட்டு துண்டு துண்டா பிரிஞ்சா என்ன? துண்டு துண்டா பிரிஞ்சதனால அசத்தியம் என்று ஆகிருமா? அசத்தியம் என்று ஆகாது. இதை சிந்திக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒன்றாக இருந்த உம்மத்து அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தலைமையிலும் அலி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தலைமையிலும் இரண்டாக பிளந்து இரண்டு தரப்பிலே யுத்தங்கள் நடைபெற்றதே, அந்த யுத்தங்கள் நடைபெற்றதனால் இஸ்லாமிய உம்மத்து ஒன்றாக ஆரம்பத்தில் இருந்தது அந்த அடிப்படை அஸ்திவாரமே அசத்தியம் என்று ஆயிருமா? உம்மத்து பல காரணங்களுக்காக பிளவுபடும், பல நோக்கங்களில் பிளவுபடும், பல விதத்தில் பிளவுபடும். அந்த பிளவுபட்டதை வச்சு அடிப்படையே அசத்தியம் என்று சொல்லக்கூடாது. அடிப்படை சத்தியமா அசத்தியமான்றதை வகையை வச்சு தீர்மானிக்கணும். அந்த வகையை வச்சு தீர்மானிக்கிற விவாதத்துக்கு தான் அவளை அழைக்கிறோம். வரமாட்டேன்றீங்களே, முடியாதுன்றீங்களே, இந்த அளவுக்கு விளக்கம் சொல்லியும் நீங்கள் பின்வாங்குகிறீர்களே, கவலையாக இருக்கிறது. அடுத்ததாக சொல்கிறார், ரமலான் மாசத்துல நாங்க அமல் செய்யற மாசம், ரமலான்ல நாங்க அமல் செஞ்சுட்டு ரமலானுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம்? எல்லாரும் வந்து நம்முடைய உங்களோட ஜமாத்துல இருந்து பிரிஞ்சு வந்த சகோதரர்களை வச்சு நாங்க வந்து உங்களுக்கு விளக்கம் தர்றோம் என்றாங்க. எங்களுக்கு தேவையே இல்லை அவங்களோட விளக்கம், அவங்க நேர்மையா நடந்தவர்களா? நம்ம ஜமாத்துல இருந்து ஃபர்சான் தாஹா அவர்கள் பிரிந்து சென்றார்கள்,
நம்முடைய ஜமாத்துல இருந்து அவர் பிரிஞ்சு செல்லும் பொழுது நம்ம ஜமாத் அலச்சி இந்த குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் தவறா எனக்கு படுது, நீங்க பிஜே அறிஞரை தக்லீத் செய்வதாக விளங்குது, இன்னென்ன விஷயங்கள் நீங்க நடந்து கொண்டது பிள்ளைன்னு நம்ம ஜமாத்துக்கு முன்னாடி வந்து நிறுவிட்டுத்தான் சென்று விட்டாரா? ஓட்டம் பிடிச்சு ஓடினாரு, நம்ம முன்னாடியே நிக்கல. அவர் வந்து அவருடைய வாதத்தை முன்வைக்கவும் இல்லை. அவர் சொல்லக்கூடிய கருத்து சரி, நாங்க சொல்லக்கூடிய கருத்து பிழை என்றது ஜமாத்தின் தலைவராக இருந்த நேரத்தில் அவர் மாற்று கருத்துக்கு வந்தா நம்ம முன்னாடி தைரியமாக சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லவே இல்லை. ஓடி ஒளிஞ்சிட்டு துரோகம் பண்ணிவிட்டு மக்களை ஏமாற்றி விட்டு அவருடைய தலைமையில இருந்த மக்களை மோசடி செய்து விட்டு அவர் சென்று விட்டார். நீங்க நினைச்சிட கூடாது. அவர்களுக்கெல்லாம் சொல்லி நாங்க அதுக்கு மலுப்பல் தெரிவித்து பதில் இல்லாத நிலையில் அவர் சென்று விட்டார் என்று நினைத்து விட கூடாது என்பதற்காக இதை பதிவு செய்கிறேன். எனக்கு அவரோட தனிப்பட்ட எந்த ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. அவர் நம்மிடம் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. அதனால அவரு ஜமாத்ல பிரிஞ்சு சென்றவர்களை வச்சு நாங்க விளக்கம் சொல்ல போனோம் என்றா அந்த விளக்கம் நமக்கு தேவையில்லை. யாரு கேட்டா? பிரிஞ்சு சென்றவங்க 10,000 விஷயத்த சொல்லத்தான் செய்வாங்க. இப்ப நோக்கத்தோட வாழ்வாங்க, எதையாவது சாதகம் என்று நினைப்பாங்க. அவங்க பிரிஞ்சு வந்ததுல நியாயம் கற்பிக்கணும் என்று கண்ட பொய்யையும் அவதூறையும் சொல்வார்கள், கண்டவர்கள் மீதும் பழி சுமத்துவார்கள். அது நமக்கு தேவையே இல்லை. அதனால உலக யதார்த்தம் ஒரு நீதிமன்றத்திலே இருந்தாலும் ஒருத்தர் சாட்சி சொல்ல வருகிறார், ஒரு உள்நோக்கத்தோடு நோக்கம் கற்பித்து ஒருவர் சாட்சி சொல்ல போகிறார் என்றத நீதிமன்றம் விளங்கியது என்று சொன்னால் அவருடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது. நோக்கம் கற்பிக்க கூடியவர்களை வச்சு நமக்கு விளக்கம் தேவையே கிடையாது. அவங்க பேச வைக்கணும் என்று சொன்னா அவர்களையும் விவாதத்தில் ஒரு தரப்பாக்குங்கள். உங்களுடைய அந்த சலஃபு உலமாக்களோட அவர்களே 10-11 சேர்த்துக்கோங்க, அவங்களே பேச வைங்க. அவங்க என்ன பதில்? நம்ம நசுரு ஜிப்ரி சலபி அவர்கள் தோல் உரித்து காட்டினார்கள். தோல் உரிச்சாரு, யாருடைய தோலை யாரு உரிச்சோம்? ஆரம்பத்தில் நாம எஸ்எல்டிஜி அமைப்பில் இருந்து விவாதம் செய்தோம். அந்த விவாதத்தில் நானும் சகோதரர் ரசான் அவர்களுக்கு உதவியாளராக அந்த விவாதத்தில் இருந்தேன். என்ன ரசான மட்டும்தான் அவர் விவாதத்துக்கு கேட்டாரு? அவர் விவாதத்தில் என்ன கிடைச்சாரு? ஒன்றும் பண்ணல. விவாதத்தில் எங்களோட தோலை அவர் உரிச்சாரா, அவருடைய தோலை நாங்க உரிச்சோமா? விவாதத்தை முழுசா பாருங்க. ஃபர்சான் நலிமி அவர்கள் விவாதத்துக்கு வந்து நம்மள அப்படி உரிச்சிட்டு போனாரு, எங்க தோல் உரிச்சாரு? உலக வரலாற்றில் விவாதத்துக்கு வந்து வெட்டி தலை குனிஞ்சு போற அளவுக்கு வாதமே வைக்காமல் ஒண்ணுமே சொல்ல முடியாம அசத்தியத்துல பின்வாங்கி போன ஒரு விவாதம் என்ற அந்த விவாதமா தான் இருக்கும். மூணு தலைப்புல விவாதம் போட்டா பேசுவாங்க பேசுவாங்க பேசுவாங்க, வாதங்களை வைப்பாங்கன்னு பார்த்தா ஒரு வாதமும் இல்லை. இந்த ஜிங்களை வைத்துக் கொண்டு என்னென்னமோ குழப்பம் என்றாங்க, எல்லாத்தையும் போட்டு காட்டி கேட்ட கேள்விகள் பதில் இல்ல. அப்ப எல்லாத்திலையும் மௌனமா இருந்துட்டு வாதங்களே முன்வைக்காதவர்கள் வந்து விவாதத்துல தோல் உரிச்சிட்டாங்க. இவனுடைய விளக்கம் நமக்கு தேவையா? அதான் நேரடியா வச்சு கேட்டமே பதில் வரலையே. அந்த விவாதத்தை மீண்டும் ஒரு முறை பாருங்கள், போட்டு பாருங்கள். நல்ல சுவாரஸ்யமான ஒரு விவாதம் தான். அந்த விவாதத்தை பார்த்தா விளங்கும் எந்த அளவுக்கு மட்டமான நிலையில் இவர்களுடைய மார்க்க அறிவு இருக்கிறது. அதனால அவங்க எல்லாம் நமக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவனோட விளக்கமும் தேவைன்னா விவாதத்துல ஒரு தரப்பாக்கு, அவங்களை விவாதத்தில் ஒரு தரப்பாக்கி அழைத்து கொண்டு வாருங்கள். சத்தியம் எது அசத்தியம் எது என்று அழகான முறையில் நிறுவுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே இந்த நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னு சொன்னா நாங்க வந்து இந்த இவங்களை அன்பான அழைப்பு அவர் என்ன சொல்றாருண்டா, சிடிஜி அப்துல் ராசிக்கு அன்பான அழைப்புன்னு தான் தலைப்பு போட்டிருந்தாரு. இந்த தலைப்பு போட்ட உடனே நாங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன். என்ற அன்பான அழைப்புன்ற உடனே விவாதத்துக்கு தயாராகிட்டாங்க போல. அல்ஹம்துலில்லா, நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு விவாத களம் ஏற்பாடாகுகிறது, சத்தியம் அசத்தியம் மக்களுக்கு தெரிஞ்சிடும் என்று நினைச்சா உள்ள போயிட்டு பார்த்தா விவாத அழைப்பை காணும், விவாதிக்க மாட்டோம்னு முடிக்கிறாங்க. ரொம்ப கவலையா இருக்கிறது. நான் சஹீத் ஜலீல் அவர்களுக்கும் முஜாஹித் இப்னு ரஸீம் அவர்களுக்கும் இஸ்மாயில் சலஃபி அவர்களுக்கும் அன்சார் தப்லீகி அவர்களுக்கும் உங்கள்கிட்ட நான் பணிவன்போட கேட்டுக்கொள்றேன், தயவு செஞ்சு அறிஞர் பிஜே அவர்கள் உயிரோடு வாழுகின்ற இந்த காலகட்டத்திலேயே அவர் அசத்தியம் என்று எதெல்லாம் சொல்வதாக நீங்கள் நினைக்கிறீர்களோ அவருக்கு முன்னாடி வந்து அல்லாவுக்காக வேண்டி நீங்க நிரூபிங்க. அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வார், உங்களுக்கு நேர்வழி காட்டுவார், உங்களுடைய நேர்வழியை அல்லாஹ் அதிகரிக்க செய்வார். முன்னாடி வந்து நிரூபுங்க. ஏன்னா மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பெரும் கூட்டம், தமிழ் உலகத்துல ஒரு பெரும் கூட்டம் இந்த விஷயத்துல பிஜே அவர்களுடைய தர்ஜுமா விஷயம், அதே மாதிரி குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸ் சம்பந்தப்பட்ட விஷயம், சிஹர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இரண்டு தரப்பாக உலமாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, ரெண்டு தரப்பும் ஒன்றா இருந்து பேசினா இன்னும் விளக்கம் கூட கிடைச்சிருமே என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்காம
அல்லாஹ்வுக்காக வேண்டி தமிழக மக்களுடைய இந்த தாவா களத்தை நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் தமிழக மக்களுக்கு இஸ்லாத்தின் சரியான அசலான உண்மை என்னவென்பதை தெரிவதற்குரிய அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உண்மையிலே அல்லாஹ்வுக்காக தாவா செய்யக்கூடியவர்களாக இருந்தால் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள். அறிஞர் பிஜே அவர்கள் எப்போதும் தயாராக இருக்கிறார். அவர் சொன்ன செய்திகளை அவர் சொன்ன கொள்கைகளை ஆதாரத்தோடு நிறுவுவதற்கு அவர் ஒத்த ஆளா தயாரா இருக்கிறார். நீங்க கூட்டவே சேர்ந்து வாங்க. அவர் ஒரு மனிதராக தயார் அல்லாஹுக்காக வேண்டி தயாராக இருக்கிறார். இத்தனை வயதாகியும் தான் சொன்ன சத்தியத்தில் உறுதியாக நின்று அதை மக்கள் மன்றத்திலே நிறுவுவதற்கு ஒரு மாபெரும் அறிஞர் ஒரு புறத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார். அது இது என்று கண்டதையும் சொல்லி சமாளிப்புகளை சொல்லி பின்வாங்கி கொண்டு விவாதத்தை விட்டு நீங்கள் அழுவீர்கள் என்று சொன்னால் இந்த தமிழ் பேசும் உலகத்திற்கு ஏகத்துவ சமூகத்துக்கு உங்களை விட துரோகம் செய்யக்கூடிய எவரும் வரலாற்றில் இருக்க மாட்டார்கள். நான் இந்த மாணவரை சொல்லல, இந்த சயித் ஜலீல் என்ற மாணவர் பொருட்டு இல்லை, அவர்களுக்கு அவருடைய உஸ்தாதுமார்களை பத்தி நான் பேசுறேன். உஸ்தாதுமார்களுக்கு சொல்றேன், இந்த உஸ்தாதுமார்களே அல்லாஹ்வுக்காக இதை யோசிங்க. ஏனென்றால் இதுதான் வாய்ப்பு. அந்த அறிஞருடைய மரணத்திற்கு முன்பதாக இந்த விவாதம் நடைபெற வேண்டும். அந்த விவாத களத்தை முழு உலக மக்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செஞ்சு இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது நேசம் உள்ளவர்களாக இருந்தால், இந்த தௌஹீதுடைய கொள்கையின் மீது நேசம் உள்ளவர்களாக இருந்தால் அந்த அறிஞர் முன்னாடி வந்து பேசுங்க. உங்களுக்கு அறிஞர் முன்னாடி பேசுறதுக்கு முடியவே முடியவே முடியாது. அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியமே இல்லை. அது நமக்கு முடியாது. அதை நிர்பந்திக்காதீங்க. சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டேன் என்று அல்லாஹ்வே சொல்லியிருக்கிறான். நம்முடைய சக்திக்கு மீறி நீங்க சிரமப்படுத்தாதீங்க, விட்டுருங்கடா என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னா உங்களோட பார்வையில நாங்க சின்னாக்கள் தானே, நம்மளோட வாங்கலே, நாம விவாதம் செய்வோமே, நாங்கள் அழகிய முறையில என்னென்ன அழகிய முறைன்றது ஒப்பந்தம் பண்ணி கொள்வோமே, அவசியமற்ற எல்லாத்தையும் பேச்சுவார்த்தையை தவிர்த்து கொள்வோமே, அது நாங்க பேசினாலும் நீங்க விவாதத்துல சுட்டி காட்டி எங்களை மட்டம் தட்டுங்களே, அழகா பேசுவோம், எது சத்தியம் அசத்தியதுன்றதை நிரூபிப்போம், இந்த தாவா களத்தை உயிர்ப்பிப்போம். இதை விட்டுட்டு முடியாது என்று நீங்கள் இனிமேலும் செல்வீர்கள் என்று சொன்னால் லக்கும் தீனுக்கும் வலியது. உங்களுக்கு உங்களோட வழி, எங்களுக்கு எங்கட வழி. நாங்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சு பார்க்கிறோம், இதை விடவும் எங்களுக்கு முடியாது. நாங்கள் கேட்டு பார்க்கிறோம், நீங்க வரலையா, நீங்க உங்களோட பாதையில போங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய இந்த வழிகட்ட சிந்தனை வெகு விரைவில் மக்களிடமிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு நாங்கள் சொல்வதுதான் சத்தியம், இதுதான் மேலோங்கும் என்றதை இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கண் கூடாக பார்ப்பீர்கள் என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.